இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த வேலைவாய்ப்பு செய்தி வந்து எதில் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டுநருக்கான வேலைவாய்ப்பு செய்தியில் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து யார் யார் விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எயித்து அல்லது பார்த்தீங்கன்னா டென்த்து ஏதாச்சும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த வேலைவாய்ப்புக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் விண்ணப்பிக்கணும். இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, நான் ரெண்டு விதமான வேலைவாய்ப்பு செய்தி வந்து சொல்ல போகிறேன். அதனால் வந்து ஒரு வீடியோவை பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அதனால் வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு தகவல் முழுமையாக வந்து அடையும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கான வேலைவாய்ப்பு செய்தி தான் நம்ம போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த்தாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டிரைவருக்கான வேலைவாய்ப்பு செய்தி தான் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ரொம்ப ஃபுல்லாக போடுறோம். அதனால் இதுவரை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தவங்க பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லி நீங்கள் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான சேனலாக தான் இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிரைவர் வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருக்கணும் நீங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் வந்து இதில் கொடுத்துருக்க ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 22 to 35 ஏஜ் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு மேலே இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து காண்டாக்ட் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசுனதுல அப்படி தான் சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து என்ன இருக்கணும்னா ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதை விட பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவிங் லைசன்ஸில் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்க தான் இதுக்கு வந்து வேலைக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நான் சொன்ன மாதிரி தான், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் கண்டிப்பாக உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி வந்து உங்களுக்கு 16,000 ரூபா சொல்லியிருக்காங்க. ஆனால் காண்டாக்டில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 22 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎஸ்ஐபிஎஃப் எல்லாமே வந்து கிடைக்கும். இது ஒரு கவர்மெண்ட் சேலரி மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே வந்து இதில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் வரும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசும்போதே உங்களுக்கு எல்லாமே வந்து அவங்க டீட்டெயிலாக வந்து சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரூம் வந்து அவைலபிளாக இருக்குது. ரூம் ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு வந்து அவைலபிள்னு தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஜாப் லொக்கேஷன் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் இதுக்கான ஜாப் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போதைக்கு. இல்லை மதுரை மாவட்டத்து பக்கத்தில் இருக்கவங்க யார் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் இது எந்த வேலை இந்த வேலைவாய்ப்பு வந்து எதுலன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 feet கண்டெய்னரில் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸின் லாங் ட்ரைவில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க, கண்டிப்பாக இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட காண்டாக்ட் டீட்டெயில் தான் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து கண்டிப்பாக உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை இதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து டிரைவருங்களுக்கும் கண்டிப்பாக அந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.